ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நண்டை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நண்டை தலைகீழாக வச்சுக்கணும். இப்போது நண்டை ரெண்டு ஹாஃபாக வெட்டிக்கோங்க. நண்டோட காலை இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ இந்த தோடை தூக்கி தூர போட்டுடலாம். ப்ரௌன் கலரில் ரெக்க மாதிரியே ஒன்று இருக்கும், அதை பிச்சு தூர போட்டுடலாம். இப்போ காலை கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான் நண்டு கட் பண்ணியாச்சு. இது மாதிரியே எல்லா நண்டையும் கட் பண்ணிடலாம். எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ கழுவி எடுத்துடலாம். குழம்புக்கு தேவையான புளியை வந்து நனைய போட்டிருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் போட்டு நல்லா அரைச்ச பிறகு இதில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு ஸ்பூன் பெரிய சீரகம், ரெண்டு ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு டீஸ்பூன் மஞ்சள். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் பொடி. இப்போ இது கூட மூணு பல்லு பூண்டு போட்டுடலாம். இது கூட நாலு சின்ன உள்ளி. இப்போ இது கூட தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்துடலாம். தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும், மீதிப்பாலையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டியில் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டாவது மூணாவது பாலையும் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். இப்போ இதில் புளித்தண்ணி ஊற்றிடலாம். புளித்தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், ஏன்னா தக்காளியும் போட்டிருக்கோம். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். குழம்பு லைட்டாக கொதிச்சதும் இதில் நண்டை போட்டுடலாம்.
இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது கூட தலைப்பால் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு, உள்ளி, கருவேப்பிலை மூணையும் போட்டு தாளிச்சிடலாம். சுவையான நண்டு குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.